அண்ட் தென் அதுக்கப்புறம் தான். ஸோ ஃபஸ்ட்டு எழுதுறதே ஒரு பெரிய வேலை. ஸோ அந்த வேலை பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பாதி டைம் போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து வெளியே வந்து நம்ம வெட்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவரும் சொல்லுவார் எதுவும், பட் அவர் ஆக்சுவலாக எழுதி தான் இருப்பார், அவர் அந்த ஒரு தாட்டில் தான் இருப்பார். ஸோ அதே தான் இது ஸ்கிப் ரைட்டிங் அந்த இது அந்த டைமில். அண்ட் இது ஸோ ஃபார் த பெஸ்ட் அவங்க தான் இங்கே இது எங்கேயாவது ப்ராஜெக்டாக ஓகே ஆச்சுன்னா வில் டூ த ப்ராஜெக்ட் அவள் தான் இல்லைன்னா அவங்க எழுதிட்டு இருக்க போகிறதும். எனக்கு பர்சனலாகவே வந்து எவ்ரி டைம் ஐ ஃபினிஷ் அ ஸ்டோரி இல்லை, இட்ஸ் லைக் எனக்கு பர்சனலாக ஐவ் சீன் த ஸ்டோரி, ஐவ் சீன் த. அதுக்கப்புறம் மக்கள் அது ஆடியன்ஸ்க்கு போய் கொண்டு பார்க்குறது கொண்டு போகிறதுன்றது வந்து வேறு செகண்ட்ரி. பட் பர்சனலாக எனக்கு ரைட்டராக எனக்கு அந்த ஒரு இது அந்த உலகத்தை நான் பார்த்துட்டு அதுக்கு அது அது அந்த ஒரு இது எனக்கு அவர்கிட்ட இருந்தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வந்தால் போதும் ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டராக. ஏன்னா 2007 ஆரணிகாண்டம் கதை கேட்டிருப்பீங்களா, எப்போ ஷூட்டுக்கு போனீங்க? 2008 எண்ட் நினைக்கிறேன், எண்ட் அண்ட் நைன் அந்த டைமில். ராக்கி எப்போ எழுதுனீங்க? ராக்கி வந்து நான் 2014 இது இறுதி சுற்று முடிச்சுட்டு எழுதினேன்.